அனைவருக்கும் வணக்கம். இன்று 6 ஆகஸ்ட் 2020 வியாழக்கிழமை மாலை 7 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் உள்ளது 40 ரமண நூற்றிரட்டிலிருந்து உள்ளது 40 அனுபந்தம் இன்றைக்கு 6 ஆகஸ்ட் 2020 வியாழக்கிழமை மாலை 7 மணி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை. நம்ம வந்து தொடர்ந்து வந்து செய்யுள் 21 பார்த்துக்கிட்டு வரோம். செய்யுள் 21 எது உள்ளது 40 அனுபந்தத்தில் செய்யுள் 21 பார்த்துக்கிட்டு வரோம். ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு வரோம். ஏன்னா இதெல்லாம் நுணுக்கமாக மனிதனுடைய விஞ்ஞானம். நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் மொபைல் வாங்குறீங்க, ஒரு குறிப்பிட்ட அளவாவது ஒரு பாமர மனுஷனுக்கு கூட இதை தொடுப்பா, நீ கால் பண்ணணும்னா இதை தொடுப்பா, அப்புறம் இந்த எழுத்து அவன் படிக்க தெரிந்தவனாக இருந்தான்னா பெயரை எப்படி படிக்கிறது, எந்த நம்பரை கால் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த பெயரை போட்டு காமிச்சு இந்த இதில் இப்படி இருக்குது, இதை நீ தொட்டினா இந்த நம்பர் வரும், இந்த நம்பருக்கு இந்த டயல் பண்ணுறதுக்கு இந்த சிம்பல் இந்த குறியை நீ அழுத்தினேன்னா உடனே கால் போகும், காதில் வச்சுக்கோ, சத்தம் கேட்போம், இப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ரொம்ப எளிது. மனம் புத்தி அகந்தை, அகந்தை கீழே இந்த ரெண்டும் உட்காந்துக்கிட்டு பிரபஞ்சத்தில் இவனை தனிமைப்படுத்துது. அதில் தனிமைப்படுத்துகிற கொடுமையானவன் வந்து நான் என்னும் பாவம், அதுதான் அகந்தை. தற்போதம்னு சொல்லுவாங்க, அகந்தைன்னு சொல்லுவாங்க, தன் முனைப்பு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு முனைப்பு இருக்கு. தான் இருக்கான், தனியான உடம்பு கொண்டவன் ஒருத்தன் இருக்கிறது பேர் தான் தன் முனைப்பு. இப்படி வந்து குறிப்பிட்டு ஒரு விஞ்ஞானம் இது, மனிதனுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அதனால தான் ஐ ஹேட் ரெஃபர்ட் இட் வித் எ மொபைல். மொபைலுக்கு வந்து கிளியராக கஸ்டமைஸ் பண்ணிக்கிற, நீ உனக்கேற்ற மாதிரி அந்த மொபைலை வடிவமைச்சுக்கிற. அதாவது வடிவமைச்சுக்கிறதா என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இது வேணும், இது இப்படி வேணும், எடுத்த உடனே எனக்கு வந்து வாட்ஸ்அப் வேணும், எடுத்த உடனே எனக்கு வந்து யூடியூப் ஆப் வேணும், ஃபேஸ்புக் வேணும், அப்படி இப்படின்னு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான நபர்னுடைய ஃபோன் காலை கூட, ஃபோன் காலினுடைய கால் அந்த டோன் காலர் டியூன்ஸ் அதை கூட ஆளுக்கு ஆள் வேற மாற்றி வச்சுக்கலாம். அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருதுன்னா இது, ஒய்ஃபுக்கிட்டேருந்து ஃபோன் வருதுன்னா இது, ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஃபோன் வருதுன்னா இது, இந்த காலர் டியூன் அப்படின்னு மாற்றி வச்சுக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட ஒரே மெனு. அந்த மெனுவெல்லாம் படிக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட படித்து தெளிஞ்சு அதெல்லாம் அப்ளிகேஷன் கொண்டு வரதுக்கே 2-3 மாதம் ஆகிடும். அதுவும் யார், வித்தகர்களுக்கே அவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நானுன்னு பிராண்டு குத்தி சாப்பா குத்தி உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு உடம்புக்குள்ளையும். எது இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஐ சிம்பிளி சே தீஸ் திங்ஸ் ஆஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், தே ஆர் ஜஸ்ட் ஸ்பெக்ஸ், SPECS-னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அவ்வளோதான். ஆனால் வெளி சம்பந்தப்பட்டதே கிடையாது. மொத்தமாக இவனை வந்து தனியாக இந்த சமுதாயத்தை விட்டு பிரித்து வச்சுருக்கு. பாசமாக பிறந்த குழந்தையாக இருக்கலாம், ஆனாலும் அந்த குழந்தைக்கு தனி ஸ்பெக்ஸ் கிட்ட அது மாட்டிக்கிட்டு இருக்கு. அம்மாவுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தெரியலன்னா பையனுக்கு எப்படி தெரியும், குழந்தைக்கு எப்படி தெரியும்? இதில் 750 கோடியும் குழந்தைகள், உணர்ந்தவர்கள் கொடுத்துருக்கணும். ஒருத்தரே ஒருத்தர் கரெக்டாக கொடுத்தவர் கரெக்டாக டெலிவர் பண்ணார் ஸ்பெசிஃபிகேஷனை. யார் அவர், ரமண மகரிஷி, திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க, கரெக்டாக டெலிவர் பண்ணார். இன்னும் சில மகான்கள்லாம் இருக்காங்க, ஸ்பெசிஃபிகேஷன் மேலேயே நிறைய எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது ஸ்பெசிஃபிகேஷனை விளக்கிறதுலேயே அவங்களுக்கு நிறைய போயிருக்கு. அவங்க உணர்ந்துட்டாங்க அதில் களைய வேண்டியது, நானே களைஞ்சாலே துப்பு கெட்ட இந்த மனம் புத்தி விழிப்பு நிலையாக வந்துக்கிட்டு இருக்கிறது. இது மூலமாக ஒரு தனி மனிதக்கு ஏற்பட்ட காஸ்மாஸ் எல்லாமே முடிவுக்கு வந்துடும்ன்றது. அதை தான் வந்து இந்த செய்யுள்ள எப்பெரும் கண்ணாடியின் கண் இவையாவும் நிழலாக எதிரே தோன்றும் இப்பிரபஞ்சம் உயிர்கற்கெல்லாம் அவ்விதயம் என இசைப்பது எதுவோ செப்புதி அப்படின்னு விறுவிறுவிறு கேள்வியை கொடுத்துட்டார். யாரு, ராமபிரான். பிரபஞ்சமெல்லாம் உயிர்கற்கெல்லாம்
எல்லாம் சத்தியம் போல கேள்வி கேட்கிறார். இதெல்லாம் எந்த கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்குன்னு கேட்கிறாரு. அந்த கண்ணாடியை நேர சொல்லணும்னா, இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் மனிதன் கிட்ட நடக்கிற இடமான மனம் புத்தி, மனம் புத்தியாக பிரபஞ்ச மனத்தை இங்க லிங்க் செய்வது நான். பிரபஞ்ச மனம்னு தனியா ஒரு மனம் இல்ல, நம்ம மனிதர்கள் மூலமாக தான் பிரபஞ்ச மனம் கூட தொடர்ச்சியாக தொடர்பு கொள்ளப்படுகின்றது. செய்திகள் விடப்படுகின்றன, செய்திகள் அனுப்பப்படுகின்றன, ஆடியோக்கள் அனுப்பப்படுகின்றன, வீடியோக்கள் அனுப்பப்படுகின்றன, பெறப்படுகின்றன. இந்த நான் மூலமா தான், இல்லாட்டி வந்து நானே விசாரிச்சா நானே இல்லை, தனி மனமே இல்லை, தனி புத்தியே இல்லை. இருப்பதே பரம்பொருள், இருப்பதே கடவுள், இவ்வளவுதான் மொத்த சயின்ஸ், இவ்வளவுதான். அந்த மாதிரியான இலக்கணம் வந்து நாம் படைத்துக் கொண்டிருக்கின்றோம், நம்புங்கள். இதனால் வரைக்கும் நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சத்சங்கத்தை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஏற்படுகின்ற அந்த தெளிவு, அது மூலமாக நீங்கள் கொடுக்கின்ற அரை வார்த்தை நீங்கள் கொடுத்தாலும் அதை எவ்வளவு கனமாக நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்கள் ஒரு சத்சங்கத்தை, அதனுடைய வெளிப்பாடாக நான் வந்து அந்த இதை பார்க்கிறேன், உங்களுடைய கமெண்ட்டை பார்க்கிறேன். யூடியூப் கமெண்ட் பார்த்தா எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு, எப்படி குவாலிட்டி, அவ்வளவு குவாலிட்டி வரும், கை கூப்பி தொழுதல்கள் எப்படி வரும். ஏன்னா உன்னதமான பொருள்களை நீங்களாவே உங்களுக்குள் நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களாகவே சத்சங்கத்தின் மூலமாக உங்களுக்குள் உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, உணர வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, சரியாக உணர்ந்தும் கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் ஒரே ஒரு வார்த்தை, ஒரு குறி, ஒரு நமஸ்காரம் அப்படின்னு இந்த இமோஜி சிம்பல் எல்லாம் பார்க்கிறேன் நான். அப்படின்னா வந்து சாரம் நன்றாக போய்கொண்டிருக்கின்றது. சத்தியம் வெளியில் இல்லை. ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும், பார்த்து கொண்டிருக்கிற தினமும் லைவுக்கு வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுக்குள் தெளிவுமயமாக, அமைதிமயமாக, தெளிவினால் ஏற்படுவது அமைதி, தெளிவினால் ஏற்படுவது சித்தமானது சுத்திகரிக்கப்படுதல், தெளிவினால் ஏற்படுவது அமைதி, அமைதியே ஆனந்தம். உங்களால வந்து தேவையற்ற எண்ண ஓட்டங்களில் கூட சிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்றதெல்லாம் நன்றாக நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு ஆன்மா, ஒரே ஒரு ஆன்மா, அது நான் மூலமாக பிரிவுபட்டு அந்த உடலளவாக உடனே வந்து என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில்னு சிதிலமாக ஒன்று ஒன்றுத்துலேயும் கம்பேர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு உப வேற்றுமை உறுப்புகள் உறுப்புகள் அனைத்துலேயும் என்னைன்னு சொல்லும்போது உன்னை கூப்பிட்டாங்களே, என்னை கூப்பிடல அவங்க அப்படின்றோம். உடனே உன்னால் தான் முடியுமா, என்னால் முடியாதா, உனக்கு தான் பெருசா தெரியுமா, எனக்கு தெரியாதா, உன்னுடைய மகன் ஏதோ பாக்கியம் பண்ணியிருக்கேன், நல்லவனா பிறந்திருக்கான், உன்னை காப்பாத்துறான், என்னுடைய பிள்ளைங்க சரியில்லை, என்னுடைய கணவர் சரியில்லை, என்னுடைய மனைவி சரியில்லை, என்னுடைய பெற்றோர் சரியில்லை, என்னுடைய நண்பர்கள் சரியில்லை, இப்படி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் கலைந்து கிடத்தல். ஒரு மனிதன்ற வந்து விழிப்பு நிலை தோறும் வாழ்க்கை பூராவும் உள்ளுக்குள்ள இந்த மாதிரியான ஒப்பிடக்கூடிய மதிப்பீடுகள்ல கலைஞ்சு கிடக்கானா இல்லையா. அதனாலதான் நம்ம பிளாட்ஃபார்ம் செட் பண்றோம், உண்மையான பிளாட்ஃபார்ம். உண்மையான பிளாட்ஃபார்ம் என்ன, ஆழ்ந்த உறக்கம் மாதிரி ஒவ்வொருவரும் விழிப்பு நிலையை அணுக வேண்டும். ஆழ்ந்த உறக்கம் போல விழிப்பு நிலையை அணுகுபவன் எவன், ஆழ்ந்த உறக்கத்தில் மனமாக இருப்பவன் இல்லை. புத்தியாக ஒப்பிடுதல்கள், போட்டி போடுதல்கள், உணர்ச்சி மயமாகுதல்கள்,
இவைகளெல்லாம் தனித்தனியாக உடம்படவாக ஒவ்வொருவரும் ஆகி கொண்டிருக்கின்றோம் விழிப்பு நிலையில். அவை அனைத்தும் அங்கு இல்லை. அவை அனைத்தும் இப்பெருங்கண்ணாடியின் இவையாவும், எந்த பெரிய கண்ணாடியில் இவையாவும் அப்படின்றார் பகவான் ரமண மகரிஷி. எந்த பெரிய கண்ணாடி? ஒரே கண்ணாடி, ஒரே ஆன்மா, ஒரே பரம்பொருள், ஒரே கடவுள். ஒரு மதத்துக்கு உருவ வழிபாடு இல்லாமல் இருக்கலாம். ஒரு மதம் வந்து ஒரு ஒருவரை மகானாக ஏற்றுக்கொண்டு அவரையே வழிபட்டு கொண்டிருக்கின்றலாம். ஒன்று வந்து ஏதேதோ சித்தாந்தங்களை அடிப்படையாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லாமுமே வந்து அவைகள் அணுகு அவைகளை அந்த மத கொள்கைகளை அந்த மதத்தின் சித்தாந்தங்களை அணுகும் முறையானது இந்த ஊடகங்கள் மூலமாகத்தான் அந்த மனிதர்கள் எல்லா மனிதர்களும் அணுகிக் கொண்டிருக்கின்றார்கள். இதுல வந்து உண்மையில் இந்த சித்தாந்தங்கள் முக்கியமே அல்ல. சித்தாந்தங்களை அணுகுபவன் எங்கு விழிப்பு நிலை தோற்றமாக விழிப்பு நிலையில் தோற்றம் எடுக்கின்றான், அவன் நான் வந்துடுறேன் சொல்றதோ, என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றதோ, நான் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன்னு ஒரு குழந்தை சொல்றதோ, எனக்கு சீட் கிடைக்கலன்னு அது பொறுமுதலோ, எல்லா உணர்ச்சிகளும் உள்ளுக்குள்ளதானே நடக்கின்றன. அதை பத்தி விவரிக்கிறது தானே வந்து மனிதனையே விவரிக்கிறது. அதைத்தானே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இங்கு. இதனால் ஏற்படுவது என்ன? ஒவ்வொருவருக்கும் உங்களுக்குள் நிகழ்ந்தது என்ன, உங்களுக்குள் நிகழ்கின்றது என்ன எனக்கு தெரியாமையா இருக்கும். உங்களுடைய ஒரு வார்த்தையில் தெரிகின்றது, வார்த்தையே இல்லாமல் ஒரு இமோஜி ஐகானில் நீங்கள் கை கூப்பும் பொழுதே எனக்கு தெரிந்து விடுகின்றது. ஏன்னா உள்ள பொருள் வந்து உங்களுக்கு தென்படுகின்றது. ஏன்னா அது வடிவமற்றது, ஆனால் தென்படுகின்றது. நான் இந்த எண்ணம் இல்லை அப்படின்னு உங்ககிட்ட ஒரு வந்து உணருதல் வரும் பொழுது, நான் இந்த உணர்ச்சிகள் இல்லை, நான் இந்த உடல் கூட இல்லை, இந்த உலகம் கூட அங்கு கிடையாது, ஆனால் அது இருக்கிறது அப்படின்ற தெளிவு, ஒரு சுத்திகரித்தல் நடக்கும் பொழுது உங்ககிட்ட எப்பேற்பட்ட ஆனந்தம் பொங்கும், எப்பேற்பட்ட அமைதி தழும்பும். அப்படின்னா இது எப்பேற்பட்ட ஒரு தர்ம பிரபஞ்சம். இது தோற்றத்துக்கு வரல பரம்பொருள். பரம்பொருள் மூலமாக பரம்பொருளின் நிழல் போன்று மனமானது மூடி மறைத்துக் கொண்டு எல்லா காட்சிகளையும் தனித்த மனிதனுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி உணர்ச்சி மயமாக வந்து கொண்டே இருக்கின்றது. உள்ளில் இருந்துதான் வருகின்றது, எல்லாவற்றிற்கும் உள்ளில் இருந்துதான் வருகின்றது. அந்த உள்ளுன்றது வந்து ஒரு பெரிய கண்ணாடி போல இருக்கிற ஆன்ம பொருள். அதுக்குள்ள ஆக்சுவலா எந்த ரிஃப்ளெக்ஷனும் கிடையாது. அதற்குள் எப்போது ரிஃப்ளெக்ஷன் வருது? நீங்க விழிக்கும் பொழுது நான் வருது. நான் வரும்போது நான் உங்களுடைய நான்கள், உங்கள் ஒவ்வொருவருடைய நான்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கும், கேட்கப் போகும், என்றைக்கோ அனுபவிக்கப் போகும், வரப்போகும் எத்தனையோ நானு நீங்க கேட்டு இருக்கிறவங்க எல்லாம் போயிடலாம். ஆனா இந்த இலக்கணம், படைக்கப்பட்ட இலக்கணம் எந்த செவிகளில், எந்த பார்வைகளில், எந்த கண்களினுடைய பார்வைகளில் விழுகின்றதோ அப்ப அவங்க சடார்னு உணர்வாங்க. அட்டா அடா அடா அடா, பெரிய விஞ்ஞானத்தை சொல்லியிருக்காருப்பா, அப்படியே இழுத்து போட்டிருக்காருப்பா. இது முக்கியமா தெரியப்படணும்ப்பா, ஒவ்வொரு குழந்தைக்கும் கூட தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்றதெல்லாம் அவர்கள் என்றைக்கோ, இன்றைக்கு 200 வியூஸ், 100 வியூஸ், 32 வியூஸ், 300 வியூஸ் மிஞ்சி போச்சுன்னா இப்படி போய்கொண்டிருக்கின்றது. என்றைக்கோ உடையும் பொழுது எப்பேற்பட்ட சயின்ஸ், பிரபஞ்சத்து மனிதர்கள் அத்தனை பேரும் எங்கேயோ வெளில பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்களே, வேடிக்கை பார்த்துக்கிட்டு. தங்களை பார்த்தா தாங்களே யாரு, தாங்களே சொரூபம், தாங்களே கடவுளர்கள், தாங்களே பரம்பொருளர்கள் அப்படின்றத உணர்விக்கும் ஒரு இலக்கணம் மனிதனுடைய ஊடகங்களாக மனம் புத்தியாக இதை பிரித்து போடும் ஒரு விஞ்ஞானம் அற்புதமாக இங்கு வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத உணர செய்கிறது வந்து இந்த சத்சங்கங்கள்.
அது உங்களுடைய சிறு சிறு குறிப்புகள், நீங்கள் கொடுக்குற சிறு சிறு கமெண்ட் எல்லாவற்றிலும் தெள்ள தெளிவாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அங்கு சித்த சுத்திகரித்தல் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்க சித்தம் சுத்திகரிக்கப்படுகின்றதோ அந்த இடத்தில் இருப்பது வந்து பரம்பொருள், அந்த இடமாக இருப்பதே பரம்பொருள். அதிலிருந்து நழுவினோமானால், அதிலிருந்து ஒரு எண்ணமாக ஒரு நான் மாறியதென்றால் உடனே வந்து பிரபஞ்சம் வந்து ஒரு யோசனை ஒரு எண்ணம் அப்படின்றது வந்து அப்படியே மொத்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சாரம் வந்து உங்களை உங்களுடைய உள்முக பார்வையிலிருந்து வெளியில் தூக்கி அழைத்து கொண்டு வந்து எங்கேயோ அந்த எண்ணம் மூலமாக உலகத்தில் தேங்க வைத்து விடுகின்றது. ஒரு உணர்ச்சி, அதுதான் ஆரம்பம். அந்த உணர்ச்சிக்கு நீங்க உடல் மயமாக நான் நினைச்சுக்கிட்டு என்னை இப்படி பண்ணிட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கிற நினைப்பு இந்த பிரபஞ்சத்தில் இல்லவே இல்லை, உண்மையில் இல்லவே இல்லை. ஏன்னா வெளியில் இருப்பவர்களை நாம் உடலாக இருப்பதால், நாம் உடலாக உணர்ச்சியாக எண்ண ஓட்டங்களாக இருப்பதால் அவர்களையும் அவர்கள் பேசும் வார்த்தைகளையும் அவர்கள் ஐந்து புலன்களாலும் உடலாலும் நம்முடன் உறவு கொள்ளும் விதத்தையும் வாக்கினால் உறவு கொள்ளும் விதத்தையும் பேசுவதனால் அரட்டை அடிப்பதனால் நல்ல உயர்ந்த கருத்துக்களை பேசிக்கொள்வதனால் பரிமாறுதலினால் உறவுல ஏற்படுற ஊடல் கூடல்னு நவ ரசங்கள் அது இன்ட்டு எவ்வளவு வேணா போட்டுக்கோங்க, அவ்வளோ ஆயிரம் உணர்ச்சிகள் அத்தனையிலும் நம்ம உறவு மூலமாக செல்ல பிராணிகள்லேருந்து உறவுகள் வரைக்கும் நம்ம கொள்றது எல்லாம் வந்து பிரபஞ்சத்தினுடைய சாரம் வந்து நம்மளை வெளிமுகமாக பிடிச்சி வெளில நிற்க வைக்குது. வெளிமுகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்றத நேரடியாக தத்ரூபமாக இலக்கணம் படைக்கிறார் போல இந்த சத்சங்கங்கள் தெரிவித்து கொண்டிருக்கின்றன. தைரியமாக நீங்கள் இருக்க வேண்டியதே வந்து உங்கள் உணர்ச்சி, உங்களுக்கு ஏற்பட்ட அந்த உங்களுடைய உணர்ச்சி என்பது அந்த உணர்ச்சி மயமானவன் என்பவன் அடியோடு ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லவே இல்லை அப்படின்னா பிரபஞ்சமே இல்லை. பிரபஞ்சத்தின் சாரம்தான் ஒரு உணர்ச்சி, உங்களுக்குள் தோன்றிய உணர்ச்சி. பிரபஞ்சத்தின் சாரம்தான் உங்களுக்குள் எண்ணமாக மாறியவைகள். ஸோ சகலமும் இல்லவே இல்லைங்க அப்படின்னா நீங்க யாரு? ஆழ்ந்தவர்களை நீங்க செத்தும் போயிடுறது இல்லை அப்படின்னா நீங்க யாரு? அப்படின்னா இறப்பு கூட பொய் இறப்பு. பிறந்தவன் இந்த மாதிரி உணர்ச்சிகள் உள்ளவர் தான் பிறந்தவன், எண்ணமா வருதான் பிறந்தவன். அவன் பேசிட்டு இருந்தானா? பேசிட்டு இருக்கான். உணர்ச்சிகளை சத்தியமா நினைச்சிட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா நீங்க எப்படி ஆகிவிடுவீர்கள்? எண்ணம் எழற இடத்திலே பேச்சிட்டு போய்விடுவீர்கள். அது ஆழ்ந்த உறக்கம் போல தானே? ஆளே காணும்பா, நினைக்கிறவனே காணும். எங்கிட்ட உணர்ச்சி மயமானவனே காணும்னா முடிஞ்சு போச்சா இல்லையா? பிரபஞ்சமும் ஒரு முடிவுக்கு வருதுன்னு தானே அர்த்தம். உங்களுக்கு எண்ணம் வரலன்னா எண்ணம் உதிக்கிற இடத்துலயே நினைச்சு என்ன பண்ண? யாரு நீ? நினைக்கிறவன் யாரு அப்படின்னும் போது நினைப்பு ஓடிப்படுது. நினைத்தவனுடன் நினைத்தல்களும் நினைத்த நினைப்புகளும் எவ்ரி திங் கோஸ் அவே, தே ஜஸ்ட் கோ அவே, தே ஜஸ்ட் ஃபால். அப்பொழுது என்னது அது? உள்கடந்தவர்கள் நீங்கள், நீங்கள் கடவுளர்கள், பரம்பொருளர்கள், ஒரே ஆன்ம பொருளாக இருப்பவர்கள், ஒரே ஆன்ம பொருள். வாழ்ந்துட்டு இருக்கும் போதே நம்மளை என்ன சொல்லணும்னா தனித்த மனங்கள், தனித்த எண்ணங்கள், தனித்த அகந்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதை ஒரே ஒரு வார்த்தையா அவங்க குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க? ஜீவன் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவன் அப்படின்னு அது ஒரு நல்ல ஜீவன், ஆத்மா கிடையாது. ஆத்மான்ற வார்த்தை இது நீங்காதது, உருவமற்றது, தோன்றாதது, எல்லை இல்லாதது, எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போலாம். இல்லாதது இல்லாததுல தான் போய் முடியும். ஃபர்ஸ்ட் உதிக்காதது, உருவமாக உதிக்காதது. உருவமாக உதிச்சதுன்னா ஒரு உணர்ச்சி உதிச்சதுன்னா என்ன?
ஏன் உணர்ச்சி உதிச்சுது? ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை உருவமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனால வந்த உணர்ச்சிக்கு ஒரு பெயரிட்டு அவரு சரியாவே எனக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு உணர்ச்சி மயமா இருக்கீங்க. அங்கேயே வந்து நாம் வந்து எழுந்த உணர்ச்சி மயமாகவே நம்மளுடைய நான் வந்து அங்கு எண்ணத்தை ஏற்படுத்தி அதில் அல்லல் படுகின்றது, தவிக்கின்றது. அங்க உதிக்கிற இடத்துலயே ஆள் இல்லைன்றத உணர்ந்துட்டீங்கன்னா என்னது அங்க இருக்கிறது? என்ன இருக்கிற? ஒரே ஆத்மா, எழுந்தவன் அவன் ஜீவன். ஜீவன் இஸ் ஈக்வல் டு எண்ணிலா நான் தன்மைகள், எண்ணிலா உணர்ச்சி மயங்கள், எண்ணிலா நானினுடைய உபக்குழு. என்ன குழு அது? என்னை என்னால் என்னுடைய எனக்கு என்னுடைய. அதுக்கு ஆப்போசிட்டா உன்னை உன்னால் உன்னோடு உன்னோட, அவனை அவளை அவைகளை. பொய்யாட்டத்துக்கு எங்க வந்து எல்லாம் இருக்கும்? ஆனா எல்லை வந்து ஒரு சத்சங்கத்தினால மனம் தெளிவடைஞ்சதுன்னா உடனே நின்றுவிடும், பொய்கள் நின்றுவிடும். ரெகுலரா வந்து பெரிய பணக்கார குடும்பம், நீங்க பணத்தை அப்படியே போட்டு வச்சிருப்பீங்க, ரொம்ப நாளா மேனேஜரா வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்க என்னவே மாட்டீங்க, பணம் அப்படியே பிடிக்கி வச்சிருக்கீங்க. அவர் வருவார், அவருக்கு எப்பயாவது கஷ்டம்னா ஒரு ரெண்டு நோட்டை உருவிப்பார், ரெண்டு 2000 ரூபாய் நோட்டை போயிட்டே இருப்பார். இதை தவிர அவருக்கு மாசம் 2 லட்ச ரூபாய் சம்பளம், நம்பிக்கையோ நம்பிக்கை உங்களுக்கு அவர் மேல. திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபாய் குறையுது. ஏன்னா 50 லட்ச ரூபாய் குறைஞ்சது, அந்த ரூமுக்கு கூட நீங்க போனதில்லை, அவர் தான் ஃபுல்லா போறவரே அவர் ஒருத்தர் தான். இப்ப எடுத்தவர் யாரா இருக்க முடியும்? 3 மாசம் முன்னாடி இங்க 50 லட்சம் கூடுதலாக இருந்தது, 3 மாசத்துக்கு உனக்கு 2-2 லட்ச ரூபாய் 6 லட்ச ரூபாய் தான் குறைஞ்சிருக்கணும் சம்பளத்துல. இங்க பார்த்தா 56 லட்சம் குறைஞ்சிருக்கு. அந்த 2-2 லட்ச ரூபாய் கொடுக்கும்போது மட்டும்தான் நான் எடுத்தேன். இப்போ 3 மாதம் கழித்து அங்க இருக்கும் நிகர பணத்தை நான் எண்ணி பார்க்கும் பொழுது உனக்கு கொடுத்த சம்பளத்தையும் சேர்த்து 56 லட்சம் குறைஞ்சிருக்கு. 50 லட்சம் நான் யாருக்குமே கொடுக்கலையே, நீ மத்தரம் தானே இந்த ரூமுக்கு வந்து போயிருந்த இந்த 3 மாசமா? 90 நாட்களாக வந்து சென்று கொண்டிருக்கின்றாய். 90 நாட்கள் டிவைடட் பை 50 லட்சம் டிவைடட் பை 90 நாட்கள் போட்டு குறைஞ்சது நீ வந்து ஒரு நாளைக்கே இவ்வளவு எடுத்திருக்க, கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் ரேஞ்சுக்கு நீ எடுத்துன்னு போயிருக்க ஒரு நாளைக்கு. 45,000 ரூபாய் 50,000 ரூபாய் ரேஞ்சுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் எடுத்தாதான் 50 லட்சம் ரூபாய் 3 மாசத்துல 90 நாள்ல குறையும். அத்த போல இந்த நானு வந்த உணர்ச்சிகள் எல்லாம் என்னை என்னால் என்னோடு என்னுடன் குரூப் போயும் சேர்த்து மொத்தம் 6-7 போக்குறீங்க நானுடைய தலைமையில. பரம்பொருள் பேரறிவா இருக்கு, அதே பரம்பொருள் உங்ககிட்ட உடம்பா இருக்கிற லெவல்ல இருக்கு. நீ உணரணும், நீ இந்த பக்கம் திரும்பி இருக்கணும். இந்த பக்கம் திரும்பினவன் எவனுமே இல்லை இந்த பிரபஞ்சத்துல. அப்படி திரும்பின ஒத்தனையும் போட்டு அவருடைய சித்தாந்தம் அவர் உணர்த்தினது இன்னைக்கு நம்ம விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையே போய்விட்டு இருக்குது. 50 லட்சம் பெரிய விஷயம் இல்லை, 500 கோடி எம்பையர் இருக்கு, மன்னிச்சிருவாங்க அவனை. முதல்ல நீ கிளம்பு வேலையை விட்டு அவ்வளவுதான் சொல்லுவாங்க. இனிமேவும் ஒவ்வொரு நாளும் 50,000 ரூபாய் குறைய வேண்டாம், உன்னை நம்பி இப்படி பண்ண முடியாது. அவன் எடுத்து அவன் சும்மா இருக்க மாட்டான், உங்களுக்கு தான் வேஸ்டா இருக்கேன்னு அடுத்தது கொழுப்பு பிடிச்சு. ஸோ மொத்தத்தில் டிஸ்லாயல்டி, ஹஸ் நாட் பீன் லாயல், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. விசுவாசமற்றவன், நாணயமற்றவன், அதற்கு வேற சால்ஜாப்பு. அதனால என்ன சொல்லுவாங்க, முதல்ல கிளம்புவாங்க. அதே போல நம்ம கிட்ட நான் கிட்ட என்ன பண்ணுவோம், உணர்ச்சியை பார்த்து உணர்ச்சி உற்றவர்கள் அப்படி பார்க்கும்போது என்னையா ஒரேடியா முதிக்கிற, உடம்போட சேர்ந்துக்கிட்டு உடம்ப தான் நான் நினைச்சுக்கிட்டு உடம்ப தான் என்னால்னு சொல்லிக்கிட்டு உன்னை யாராவது புகழ்ந்துக்கிட்டனா என்னால தான் அது முடிஞ்சதுன்னு, என்ன புகழ்ந்தாங்க என்ன கௌரவிச்சங்கன்னு ஒரே ஆட்டம் போடுற, நான் தடிக்குது உள்ளுக்குள்ள உணர்ச்சி மயமா உடம்ப இன்னும் சத்தியமாக்கிக்கிற இவங்கெல்லாம் ஆண்டு வருகிறது அடியோட இல்லையே. பெரும் நிதி தானே இருந்தது அங்க, இது உணர்வு நிதி, உணர்வு மையமான பெரிய பொருள் தானே அங்கு இருந்தது, அறிவு மயமான பெரிய பொருள் தானே அங்கு இருந்தது, இருப்பு மயமான ஒரு எல்லையற்ற ஒரு இருப்பு தானே அங்கு இருந்தது. இதனால நம்மளுடைய சொல்ல
ஒரே ஒரு ஆன்மா தான், பிரபஞ்சமே ஆன்மாவா இருக்கு. நீ நானு அவனு அந்த புல்லு இந்த பூண்டு அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் எப்படி சுத்துது இவ்வளவு தூரத்துல இருக்கு. இந்த கதையெல்லாம் வந்து உன்னுடைய சுட்டறிவு மூலமா இங்க இருந்ததை காமிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா கதையும் நான் சுமந்த கதைகள், நான் ஏற்றிக்கொண்ட சுட்டறிவுகள். எல்லா கலைகளும், எல்லா கலைகள், எல்லா சுட்டறிவுகளும், கலைகள் எல்லாம் எடுத்துங்க. ஜாதகம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, மருத்துவத்துறை, எல்லா துறையும், அரசு, அரசியல், பொருளாதாரம், அனைத்துங்க. விழிச்ச பிறகு இவைகள்லாம் இல்லாம வாழவே முடியாது அப்படின்னு ஆள்பவர்கள் சொல்லுவதும், மனிதர்கள் ஓ அப்படியா, நீங்க இல்லைன்னா நாங்க இருக்க முடியாதோ, ஸோ நீங்க தான் படி அளக்கணும் இல்லையா அப்படின்லாம் மக்களும் அறியாமை மயமா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது. அவங்கள அவங்க கொடுக்கணும், அவங்க பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. எல்லாமுமே என்ன, எல்லாமும் நான். அதனால்தான் எப்பெரும் கண்ணாடியின் கண் இவையாவும் நிழலாக எதிரே தோன்றும். இப்பிரபஞ்சத்து உயிர்கட்கெல்லாம் அவ்விதயம் என இசைப்பது ஏதோ செப்புதி. இந்த அளவுக்கு உணரவே இல்லை. உணர்ந்தவர் வந்து ரமண மகரிஷி. அதனால இல்லாமே போயிடுச்சு. ஜஸ்ட் லைக் தட் ஒரு விஞ்ஞானம், இருக்க வேண்டிய விஞ்ஞானம் இல்லாமே போனதுனால என்ன ஆயிடுச்சு, அதுவும் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி. ஏன்னா உணராதவன் வந்து என்ன பண்ணுவான், சரி இந்த ஏரியாவை யாரும் தொடல, இந்த மாதிரி நான் ஒரு காவியை கட்டிக்கிட்டேன் என்ன, இல்லாட்டி ஒரு தாடியை வளர்த்துக்கிட்டேன் என்ன, ஒரு ஜடாமுடியை போட்டுக்கிட்டேன் என்ன, அதை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும், எது கடவுள்ன்றத பத்தி என்னமோ உருவமா சொல்றதோ ஆர்வமா சொல்றதோ எப்படியோ ஏதோ ஒண்ணுத்த சொல்ல ஆரம்பிச்சா மரியாதையும் வருது, பணமும் வருது, கொஞ்ச நாள்ல வந்து அதிகாரம் எல்லாம் வேற கொடுக்குறாங்க. மக்கள் அப்படியே வாரி கொடுக்குறாங்க, அதிகாரத்தையும் கொடுக்குறாங்க. நீங்க அடுத்த எலெக்ஷன்ல நிக்கவே நிக்கலாம், இந்த தேசத்து அதிபரா இல்லான்ற அளவுக்கு கொடுக்குறாங்க. அவ்வளவு ஏமாந்த சோனகிரிகளா இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா மக்கள் எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் வந்து அவர்கள் அவர்களுக்குள் ஏதானும் குற்றம் குறைகள் இருந்தாலும் நம்ம நல்லதனத்துக்கு போகணும்னு நினைச்சு, நல்லதனம்னா உடனே வந்து ஆன்மீகம்ன்ற ஒரு பெரிய ஹெட்டிங் டைட்டில் போட்டா ஒழிச்சு கட்டிடலாங்க. ஆன்மீகத்துக்கு கூட ஆன்மீகம் டைட்டில் போட்டா ஒழிஞ்சு போயிடும், ஒழிஞ்சே போயிடும். ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்ல மாத்திக்கிட்டு ஆன்மீகவாதின்னு காமிச்சுக்கலாம். அங்கேயே அவன் மயங்கிடுவான், இன்னொரு புத்தி மயங்கிடுவான், மயக்கம் பெறும். ஒரு ஜென்மத்துக்குள்ள அவன் பண்ணிட்டு இருக்கிற சதியெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. நம்மளுடைய நான்களே இப்படி சதி பண்ணுதுங்க. இதுல வந்து இந்த நான் வந்து உலவுகின்ற அந்த இடமான புத்தியையும் மனத்தையும் அப்படியே கொண்டு தங்க தாம்பாளத்துல கொண்டு போய் அவங்கிட்ட கொடுக்குறோம் உணராதவங்கிட்ட. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் இதை பத்தியே பேச போறது இல்லை. ஆனா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்றது மாத்திரம், கொடுத்து கெட்டவங்க நீங்க. அவர் ஏற்கனவே உணராம கெட்டு போய் கிடக்காரு. அவருக்கு இந்த சம்பந்தமா அவர் தொடங்கூட போறது இல்லை. உடனே வழிமுறைகள் ரெடியா வச்சுக்கிட்டு இருப்பாரு. எந்த வழிமுறைகளுக்குள்ள உங்களுடைய நான் அடமும் சொல்லுங்க. நீங்களே பார்க்காம நீங்களே உங்க உணர்ச்சி மயமாறத ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது யாருக்குங்க? உங்க வீட்டுல இருந்து பணம் திருடு போறதுன்னா தெரிய வேண்டியது யாருக்கு? திருடனுக்கு. நீங்க ஏமாந்த வரைக்கும் நல்லா தெரியும், நல்ல ஏமாளிடா, ரொம்ப நல்லா வேண்டா அப்படின்ற கதை மாதிரி. திருடனுக்கு நல்லா தெரியும், பல நாள் திருடர்கள், ஆன்மீகம் பொதிப்பவர்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவருக்கு நல்லா தெரியும், என்னமோ சொல்றேன் அதுக்கே இப்படி வரானுங்களே கூட்டம், பணத்தை பாரி இறக்கிறேன்றானுங்களே, அதிகாரத்தையே கொடுக்கறேன்றானுங்க. ஐயா அடுத்த இதுல வந்து நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போறோம், நாங்க அத்தனை பேரும் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம்ன்ற அளவுக்கு அதிகாரம் கொடுங்க. என் பின்னாடி அரசியல்வாதிகள்லாம் வராங்களே, தேசத்தலைவர்கள்லாம் வந்து நிக்கிறாங்களே, உள்ள என்ன காலி பெருங்காய டப்பா.
அத்தையே அப்படியே கேட்கிறார், ராமர் கேட்கிறார், என்னப்பா இது இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் மாதிரி தினம் வந்து முட்டிக்கிட்டு மறைக்குதே என் உணர்ச்சியாகவே, என் உணர்ச்சியாகவேன்னு கேட்கிறார், என்னுடைய எண்ணங்களாக, என்னுடைய எண்ணங்கள் உலகமாக தென்படுகின்றதே எனக்கு, அந்நியமாக உலகம் இருப்பதாக என் எண்ணத்தில் எனக்குத்தானே வசிக்கு, எனக்கு குழப்பமா இல்லாட்டி தெளிவா இது, இது என்ன நிலை அப்படி கேட்கிறார் ராவா கேட்கிறார் ராமர். ராமபிரான் வசிஷ்ட மகரிஷின்னு சொல்லப்படுகின்ற அவருடைய ஆச்சாரியர்கிட்ட கேட்கிறார். உலகத்துல கம்ப்ளைண்ட் பண்ணல, இவர் இப்படி சொல்லி கொடுக்கிறாரே இப்படி சொல்லி கொடுக்கிறாரேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா கரெக்டான குரு, உணர்ந்த குரு, உணர்ந்த குரு கிட்ட இதே தவிப்புல தானே நம்ம எல்லாரும் இருக்கோம். இங்க வாழுகின்ற அனைத்து மக்களும், 79 கோடி மக்களும் தங்களை கோட்டை விட்டவர்கள் தானே. தங்களை கோட்டை விடுவதற்கு காரணம் இவங்க கிட்ட இருந்த எந்த மாணாக்கனும் கெட்டவர்கள் இல்லை, டீச்சர்களால் தான் கெட்டு போகின்றார்கள், உணராதவர்களால் தான் ஆன்மீகமே அசிங்கப்படுகின்றது, கேவலமாகி கொண்டிருக்கின்றது, சுரண்டப்படுகின்றது, மனித ஹிருதயங்கள் எல்லாம் இல்லாமல் செய்யப்பட்டு விட்டது. இல்லாட்டி இதயம்ன்ற ஒரு வார்த்தை மனத்திலேருந்து வேறுபட்டதுப்பா, புத்தியிலேருந்து வேறுபட்டதுப்பா, உன்கிட்ட இது இல்லவே இல்லப்பா அப்படின்னு பதில் சொல்ல போறார் அவரு. யாரு? வசிஷ்டர், வசிஷ்ட மகரிஷி. ரெண்டு விதமா இதயம் இருக்கு. அந்த இதயத்துல நீ வச்சிருக்கிற இதயம் வந்து அது இதயமே கிடையாது, குப்பை, நிழல், இதயத்தோட நிழல். நிழலை நீ நிஜம் நினைச்சிட்ட, அது நிஜமே அல்ல அப்படின்னு தான் இப்ப பதில் கொடுக்க போறார். நம்ம என்ன, நான் என்ன சொல்ல வரேன், திருப்பி திருப்பி நான் என்ன சொல்ல வரேன், பிரச்சனை உலகத்துல இல்ல, பிரச்சனை நம்முடைய நானே. உங்களுக்கு பணம் இல்லாதது உங்களுடைய பிரச்சனை இல்லை, பணம் இல்லாதவனாக ஏதோ ஒருவரை நீங்கள் சத்தியமாக நினைக்கிறீர்கள்ல உங்ககிட்ட இருக்கிற நானே. ஆமா, நிஜமா உங்ககிட்ட பணம் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன், எடுத்த வீட்டுக்காரன், உங்க உறவுக்காரங்க அவங்க வச்சுட்டு இருக்க மாதிரி உங்ககிட்ட பணம் இல்ல. அதற்கு அந்த மனம் என்னென்னவோ கற்பிக்கின்றது இல்ல, அவன் அப்படி கொள்ளையடிக்கிறான், இவன் இப்படி பொய் சொல்றான், இவங்க கிட்ட எல்லாம் பணம் இருக்கு, அவங்க கிட்ட எல்லாம் பணம் இருக்கு, என்கிட்ட இல்ல, என்கிட்ட ஆரோக்கியம் இல்ல, என்கிட்ட உறவுகள் சரியில்லை அப்படின்னு எல்லாருமே நொந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி நடக்கும் அந்த நான், அந்த உணர்ச்சிகள் எழுந்தவனுக்கு தானங்க உணர்ச்சிகள், தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறவனுக்கு தானங்க உணர்ச்சிகள். அந்த உணர்ச்சிகள் யார் மேல வருதுங்க? எனக்கு தானே வருது. நான் என்ன சொல்றேன் உடனே, எனக்கு, என்னை, என்னை அவமதிச்சதோடு இல்லாம வேலையிலேருந்து வெறும் தூக்கிட்டாங்க அப்படின்றது என்னை வார்த்தைக்கு தானே. நிஜமா நீ 100,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தீங்க, இப்ப 100,000 ரூபாய் கிடையாது இந்த மாசத்துலேருந்து, அவமானம் வேற. இப்படி எல்லாம் நடக்குது, எல்லாம் எங்க நடக்குது? உணர்ச்சிகள் தானே நடக்குது. சோ மனிதர்கள் எல்லாம் இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் பார்க்கக்கூடிய ஒரு இடம் தானே. நாம தானே இங்க வந்து கொண்டு போய் கொடுக்கின்றோம். எதை கொடுக்கின்றோம்? அந்த நானை வந்து நம்பிக்கை மயமா. ஆனா இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கோம், தவிக்கிறது கூட எந்த லெவல்ல நம்மளுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் உணர்ந்தவர் யாருன்னு இருப்பாரு இப்படின்னு தெரியல. ஆன்மீகம்னாலே வெறும் கண் காட்சியா, மனசுல எண்ணங்களா, உடம்புல ஏதாவது ஒரு பக்தி பரவசமா அப்படியே அப்படியே உணர்ச்சி மயம், என்ன உணர்ச்சி அது, என்ன உணர்ச்சி? டயர்ட் ஆயிட மாட்டோம். கோவிலே பயங்கர கூட்டத்துல போய் எப்படியாவது அந்த சாமியை பார்த்தோன்னு உடம்பாலேயே அவதிப்படுறோம்ல, உடம்ப தூக்கிக்கிட்டு போய் ஐயோ அந்த கூட்டத்துல போக முடியாதுப்பா, சாமி தரிசனம் ஆகுது, இது வெறுத்து போற அளவுக்கு ஆறுது இல்ல. உடம்புக்கு அவதி, அப்புறம் அந்த கண்கள் வந்து எதை பார்த்து தனக்குள்ள கஸ்டமைஸ் பண்ணிக்குது? வெளியில பார்த்து. வெளியிலயா இருக்கு? என்ன வார்த்தை தமிழ்நாட்டுல? உள்ளப்போ, உள்கடை, உள்கடை இருக்கு, கடவுள் இருக்கு, உள்ளுக்குள்ள கடந்தா இருக்கு. உள்ளுக்குள்ள கடந்தா என்ன இருக்கு? உருவமாவா இருக்கும்,
அருவமா இருக்கு, தோன்றாததா இருக்கு, இருக்கு. அது உன்கிட்டயே அந்த ஷோ காமிக்குது. எப்ப காமிக்குது? தூக்கத்துல காமிக்குது, அந்த உறக்கத்துல காமிக்குது. தேனா ஆழ்ந்த உறக்கத்துல தலைவர் வந்துடுறாரு, எல்லாமா இருக்கிறவர் வந்துடுறாரு, நாத்திகனுக்கும் சேர்த்து வர்றாரு. அவர் நாத்திகம் பரப்பிட்டு இருக்காங்களே, பேசிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கும் சேர்த்து வர்றாரு. அவங்க நாத்திகத்தை அவங்க புத்தியில தானே வலுவா எழுந்து அவர் பிரிஞ்சு நிக்கிறார். அந்த உணர்ச்சிமய இல்லை 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 இல்லைன்றதுக்கு உரம் கூட்டும் அந்த உணர்ச்சி மயமாக அந்த உடலில் பேச்சில் எவன் அவன் இல்லை என்று சொல்லுபவன், அவனுடைய உடம்பு கொண்ட உணர்ச்சி தானே வந்து இல்லைன்ற ஒரு புரிதலையோ ஏதோ ஒரு கொள்கையோ சித்தாந்தத்தையோ வைத்து கொண்டு உறங்க சென்றது. உறங்கும் பொழுது அந்த சித்தாந்தம் என்னவானது? He should not have slept. தூங்கி இருக்கவே கூடாது. அவரு தூங்கினா அந்த பிடிப்பு இல்லைன்ற பிடிப்பு போயிடுது இல்ல. அப்ப எங்க இருந்தார் அவர்? யார் தூங்கி கொண்டிருந்த அந்த சடலம் என்ன? உள்ளுலதானே கடந்தது அந்த சடலம் கூட. தூங்குவது போல் உறங்குவது போல் சாக்காடு, உறங்கி விழிப்பது போல் பிறப்பு. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, உறங்கும் போது கிட்டத்தட்ட இறப்பு, கிட்டத்தட்ட இறப்பே, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. செத்து கிடத்தல்னா என்ன? எது செத்து கிடந்ததெல்லாம் நீ யோசிக்கணுமா இல்லையா? அதெல்லாம் ஸ்பெசிபிகேஷனே இல்லாம எப்படி வந்து நீ பேசிட்டு இருக்க? இல்லைன்னு எப்படி பேசிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் சேர்த்த ஃபண்டமெண்டல் கேள்வி இந்த கேள்வி. என்னப்பா வசிஷ்ட முனியே, என்னுடைய ஆச்சாரியரே, தயவு செஞ்சு சொல்லுங்க. எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகுதா, உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுதா, எங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தனக்குள்ள நடப்பத அதிகாரமா நம்ம கேட்கக்கூடியதே என்ன? எனக்கு ஃபர்ஸ்ட் சந்தேகமாவது கேட்கணுமா இல்லையா? இல்லைன்னு எப்படி டிசைட் பண்ணலாம்? இருக்குன்னு கூட உணராதவர்கள் எப்படி டிசைன் பண்ணலாம்? சோ உணர்தல்னு ஒண்ணு இருக்குல்ல, உணர்தல் தான் பிறப்புக்கே லட்சியம் அப்படின்னு சொல்லி சனாதன தர்மமாக இருந்து கொண்டிருக்கின்றது பெரிய சித்தாந்தம், அடிப்படை சித்தாந்தம். நீ வச்சிருக்கிற மொபைலுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு, அதுல வீடியோ கால் பண்றதுக்கெல்லாம் உனக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை மூலமாக 5G 4G எல்லாம் யூஸ் பண்ணுவேன். அப்படியே டக்குன்னு ஒரு ரெண்டு பாஸ்வேர்டும் பின் நம்பரும் போட்டு ஒரு பணத்தை லட்சங்களை பையனுக்கு அனுப்புறதும், பையன் உங்களுக்கு லட்சங்களை அனுப்புறதும், பொண்ணு அனுப்புறதும் எல்லாம் நடக்கும். டக்கு 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 டக்கு. இதெல்லாம் இந்த வெறும் எண்ணத்தினோட சேட்டைகளா? உணர்ச்சி லெவல்ல முடிஞ்சு போயிருந்தா வாழ்க்கை? உணர்ச்சி யாருக்கு? 5 புலன்கள் மூலமா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு காட்சிகளை பார்க்கறது, என்டர்டைன்மெண்டா பார்க்கறது, ஆட்களையே உறவுன்ற பேர்ல பணம் கொடுத்து வாங்கறது, அதிகாரத்தை செலுத்துறது, பணத்தினால அதிகாரத்தை செலுத்துறது, அந்தஸ்தினால அதிகாரத்தை செலுத்துறது, அதிகாரத்தினாலேயே அதிகாரத்தை செலுத்துறது, இன்னொருத்தர் மேல ஆளுமை கொள்றது, இது எல்லாமே ஸ்தூல விஷயங்கள்ல விழிப்பு நிலையில உங்ககிட்ட இருக்கிற பணம், உங்ககிட்ட இருக்கிற புகழ், உங்ககிட்ட இருக்கிற படிப்பு திறன், உங்ககிட்ட இருக்கிற அதிகாரம்ன்ற சக்தி, இவ்வளவுதானா? அவ்வளவுதானா? அப்படி அப்படி ஆட்டம் போடுற அந்த 24 hours கூட ஒரு 8 hours 10 hours 6 hours இங்க ஓவர ஆட்டம் போட்டேன்னா அங்க தூக்கமே போயிடுது, கனவு வருது. ஓரளவுக்கு ஆட்டம் போட்டேன்னா இவைகள் எல்லாம் காணாம போயிடுது. அங்க யாரு நீ? ஒரு விஞ்ஞானம் அன்பயஸ்டா இருக்கணுமா இல்லையா? தூக்கத்தில் ஆன்மீகமே இல்லை, இருக்கிற ஒரு ஆன்மாவா இருக்கும். அப்படின்னா இவங்க எல்லாம் யாரு? ஜீவர்கள். ஜீவர்கள் உயிர்கள், டிஎன்ஏ மெசேஜஸ். டிஎன்ஏ மெசேஜஸ் கூட, டிஎன்ஏ மெசேஜஸ்ன்றது கிளியரா வந்து கெமிக்கல்ஸ், கெமிக்கல்ஸ், ரசாயன வேதியியல் பொருள். வேதியியல் பொருளும்
அறிவியல் பொருளும் பிசிக்ஸும் எல்லாம் சேர்ந்து ஒன்னா வந்து கருவா மாறுது. வேதியியலுக்கும் அறிவியலுக்கும் பின்னாடி இருக்கும் ஆன்மவியல் என்னவியல் வசிஷ்ட முனிவர் அவர்களே அப்படின்னு கேட்கிறார் நம்மளுடைய ராமபிரான். போருமா, பதில் போரும் நினைக்கிறேன். குவாண்டம் பிசிக்ஸ் எல்லாம் இருக்கே, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கே ராம வசிஷ்ட முனி அவர்களே, இந்த உலகம் என்னமோ எல்லாம் இப்ப இந்த 2020ல சொல்லிட்டு இருக்காங்களே, திரேதா யுகம் என்று சொல்லப்படுகின்ற ராமபிரான் அவதரித்து வாழ்ந்த அந்த யுகத்தில் ராமபிரான் கிட்டத்தட்ட 11-12 வயசுக்கு கேட்கிறார் இந்த கேள்வியை. 11-12 வயசுக்கு கேட்கப்பட்ட கேள்வி இப்ப 90 வயசு கிழமை வரைக்கும் இங்க வாழணும்னு தெரியாது. இதே தமிழ்நாட்டில் சாக போற அடுத்த செகண்ட் வந்து நேச்சுரலாவே சாக போற 100 வயசு கிழவன், 105 வயசு கிழவன், 120 வயசு கிழவன் கிழவி வாழணும் தெரியாது. சதைப்பிண்டமே நினைக்கிறதுன்னு நினைச்சுட்டு இருக்காங்க எல்லாம். இந்த உடம்புன்ற சதப்பிண்டம் நினைப்பு மயமா இருக்கு, இந்த உடம்புன்ற சதப்பிண்டம் உணர்ச்சி மயமா இருக்கு, இவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான். இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பேசி பேசி நொந்து நொந்து பொருளே இல்லாம பண்ணது. உள்கடன் சொன்ன இடத்துல கடக்கவும் கடக்காம உள்ள இருக்குன்னு இவங்க சொல்றாங்கன்றதையும் புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம, ஆட பொது அறிவே கிடையாதா? பதினோரு வயசுக்கு திரேதா யுகத்துல இந்த குழந்தை கேக்குது. இது கேட்கும்போது 11-12 வயசு, யாருக்கு? ராமபிரான். 15-16 வயசு கல்யாணம் ஆயிடுச்சு. விஸ்வாமித்திரர் இன்னொரு குலகுரு அவரோட அப்படியே போகும்பொழுதே அவர் இதுக்குன்னே அழிச்சிட்டு போல, ஏதோ அவருக்கு பாதுகாப்புக்குன்னு சொல்லிட்டு ராமரையும் லக்ஷ்மணரையும் அழிச்சுட்டு போய் அங்க மிதிலைக்கு அழிச்சுன்னு போடுறாரு. சுயம்பரம் நடக்கிற இடத்துக்கு தைரியமா ஒரு குலகுரு அழிச்சிட்டு போறாரு. அப்பாக்கு தெரிவிக்காம நேரம் அழிச்சுன்னு போய் சுயம்பரத்துக்கு ஒரு பையனை இவருக்கு பாதுகாப்புக்கு அனுப்பிச்சாரு. இவர் வந்து ஏதோ யாகம் பண்ண போறாரு. யாரு? வசிஷ்ட இவர் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர், விஸ்வாமித்திர மகரிஷி ஏதோ யாகம் பண்றதுக்கு உன் பசங்களை அனுப்பு, அசுரர்கள் ரொம்ப அட்டகாசம் ஜாஸ்தியா இருக்கு, அப்பெல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு தாக்குறது எல்லா விதமான இதுவும் இருந்தது. ஒரு ஒரு யுகத்துல எல்லா விதமான ஒளி ரூபமா வந்து தாக்குறது எல்லாம் இருந்தது. பஞ்சபூதங்கள்லாம் எதிர்க்க உருவம் கொண்டு பேயாட்டம் ஆடும். பொறுமா, மரத்துல ஒளிஞ்சுட்டு இருப்பான் ஒரு அசுரன், மரமா வந்து தாக்குவான், மரமே ஒரு பெரிய மரம் வந்து மோதும். இந்த கண் பார்வைக்கு மரமா தெரியும், ஆனா எல்லாருமே அந்த உருவமா தெரியறதுக்கு பின்னாடி உண்மையில் இருப்பது எதுன்ற புத்தி பார்வையை அவ்வளோ கூர்மையாக வைத்து கொண்டு உணர்ந்தவர்கள், தெளிந்தவர்கள். சோ புத்தியினுடைய சேட்டைகள் அத்தனையும் தெரியும். நம்மளுக்குள்ளேயே இப்ப புத்தி மனம் எல்லாம் விவகரிச்சுட்டு இருக்குங்க. உங்களோட புத்தி விவகரிக்கிறது உங்களுக்கே தெரியல, அப்புறமா தான் இன்னொருத்தருக்கு அடியோட தெரியாது. ஏமாத்தின பிறகுதான் தெரியும். நல்ல மாதிரி இருந்துகிட்டே இருப்பான், 90 நாள் கழிச்ச பிறகுதான் 50 லட்சம் குறைஞ்சதுன்னே விஷயம் வந்தது. ஆனா அந்த காலத்துல அதுக்கு என்ன விஷயம் போறாரு, அவன் எந்த ரூபத்துல வரான்னு தெரியாது. வேணும்ட்டு என்ன பண்ணுவான், காத்து ரூபமா மாறுவான், மேகமா தரளுவான், யாக தீய வந்து அழியணும்னு சொல்லிட்டு மழையா கொட்டி தள்ளுவான், வெள்ள பெருக்கு காட்டாற்று வெள்ளத்தை பெருக்கெடுக்க வைப்பான் அசுரர்கள். அதுக்கு ரெடியா இருக்கணும்னா அந்த பசங்க எவ்வளவு ட்ரெயின் ஆயிருப்பாங்க, ராம லக்ஷ்மணர்கள் லெவலே வேற. இங்க தெய்வங்கள்னு சொல்லப்படுற இந்த தர்மத்துல, இந்த சனாதன தர்மத்துல இருக்கிற தெய்வங்களுடைய லெவல் வேற. அவர்கள் சாதாரண மனிதர்கள் உருவம்தான். உள் ஸ்பெக்ஸ் வந்து ஸ்பெசிபிகேஷன் வந்து நல்லா தெரியும், புத்தியினுடைய ஸ்பெசிபிகேஷன் தெரியும், அது தெரியும். ஆனா அதுல எல்லாம் கூர்மைப்பட்டு இருப்பார்கள். ஆனால் அந்த புத்தி கூட எங்கிருந்து வருகின்றதுன்றது உத்தமமான ஹையஸ்ட் ஞானம். அது என்னது? ஆன்ம ஞானமே. அப்பேற்பட்ட ஆன்ம ஞானத்தை
அந்த யுகங்கள்ல இருந்தெல்லாம் பாஸ் ஆகி வந்து இன்றைக்கு ரமண மகரிஷியாகவும் அவதரித்து இன்றைக்கு இந்த சத்சங்கமாகவும் வந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட கேள்வி வந்து இந்த 11 வயசு 12 வயசு பையன் கேட்கிறான், எனக்குள்ள இப்படி பயங்கர ரிஃப்ளெக்ஷன்ஸா இருக்கு, பெரிய எல்லையெல்லாம் ஆகாயம் எனக்கு தெரிகின்றது, எதற்கு தெரிகின்றது, என்னுள் இருக்கும் எதற்கு இந்த ஆகாயம் முதலில் தெரிகின்றது, எதற்கு இந்த பெரிய மலைகள் எல்லாம் தெரிகின்றது, என்னுள் எங்கு தெரிகின்றது, எங்கு தெரிகின்றதுனால என்ன கேள்வி அர்த்தம், அது இந்த ராமன்றவனுக்கு ராமன்றவனை யாருன்ற கேள்வி, எங்கு தெரிகின்றதுன்னா அதுதானங்க அர்த்தம், எவனுக்கு தெரிகின்றதுன்னு அர்த்தம், எவன்னா யாரு, ராமன், ராமன்றவன் யாரு அப்படின்னா அவனுக்குள்ள எப்படி இது தெரியலாம், பெரிய எல்லை இல்லாத ஆகாயம் எப்படி தெரியலாம், பெரிய மலை எப்படி இங்க தெரியும், இங்க மத்தனும் தெரியல, என்னுடைய கனவுலையும் தெரியுது, உள்ளதான் தெரியுது, முதல்ல கனவுல உள்ளே தெரியுது, நானே வேற அதுவா இருக்கேன், மலை ஏறுறேன், ஓடுறேன், பறக்கிறேன், சில சமயம் கனவுல பறவையா மாறுறேன், வண்ணத்து பூச்சியா மாறுறேன், அடிப்படை சந்தேகங்கள், அடிப்படை சந்தேகங்கள் மூலமாக அந்த தனி மனிதன் உள்ளுக்குள்ள தன்னையே கேள்விக்கு கேட்கும்போது சமுதாயத்திலேயே பயங்கர மலர்ச்சி வரும். ஏன்னா அவன் நோக்கி செல்வது என்ன, ஆதாரமான பொருளை, அதை தெரிஞ்சுட்டா இங்க வந்து அதற்கப்புறம் இவன் பொய்கள் என்றதும் நல்லா தெரியும், பிரபஞ்சமும் ஒரு சேர பொய்யின் நிழலாட்டம்ன்றது தெரியும், அப்ப நிழலை நிழலா தானே வைக்கணும், அதை எப்படி சீரியஸா எடுத்துக்கலாம், உணர்ச்சி எப்படி சீரியஸ் ஆகும், எனக்கு இப்போ எல்லாம் சீரியஸா நிக்கிறதுன்னா என்ன அர்த்தம், நான்னுடைய சுயநலத்தோட உச்சி எல்லை இல்லாம போயிட்டு, நான் தாண்டா நான் தாண்டா இங்க வாழறேன் அப்படின்னு அந்த உணர்ச்சி சொல்லுது, என்னுடைய இந்த உணர்ச்சி தாண்டா இப்ப முக்கியம், இந்த உணர்ச்சிக்கு பதில் சொல்லுங்கடா அப்படின்னு ஒரு குடும்பத்துல நடந்தாலே அந்த குடும்பமே தாங்க மாட்டேன்றது. இப்படி அகந்தை பாவம் பெருக்கெடுத்து ஓடும் காட்டாறு போல ஓடிக்கிட்டு இருக்கீங்க பிரபஞ்சத்துல, அதுவே ஆரம்ப கேள்வி கேட்குது பகவான், பகவான் மூலமா அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு அவர், எந்த எங்க வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் நடக்குது, எனக்குள்ள எங்க நடக்குது அப்படின்னும் போது கடைசியில் அவர் சொல்றாரு, செப்புதி என்றே வினவும் ராமனுக்கு எப்பெருங்கண்டாடியின் கண் இவையாவும் நிழலாக எதிரே தோன்றும், இப்பிரபஞ்சத்து உயிர்கட்கெல்லாம் அவ்விதயமென இசைப்பது ஏதோ, செப்புதி என்றே வினவு ராமனுக்கு வசிட்ட முனி செப்புகின்றான், இப்புவியின் உயிர்க்கெல்லாம் இதயம் இருவிதமாகும் என்னும் காலே, இந்த புவியில தோன்றி இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் இதயம் இருவிதமாகும் என்னும் காலே, ஆராய்ச்சி செய்ய பார்க்கும்போது ஆராய்ச்சி எங்க பண்றாரு, அவர் வெளியா போய் பண்றாரு, தனக்குள்ள பண்ணதை இப்ப சொல்ல போறாரு, அதுதான் பார்ப்போம், புழிப்புறையில இருந்து ஆரம்பிப்போம், எந்த பெரிய கண்ணாடியின் இடத்தில் இந்த உலகம் எல்லாம் நிழலாக எதிரே தோன்றுமோ, தோன்றிய இந்த பிரபஞ்சத்தின் உயிர்களுக்கெல்லாம் இதயம் என்று கூறப்படுவது எதுவோ, அதை பற்றி எனக்கு தயையுடன் விளக்கி அருளுவீர் என்று கேட்ட ராமபிரானுக்கு வசிட்ட முனி சொல்ல தொடங்கினார், ஆராய்ந்து அறியும் போது இந்த உலகில் தோன்றிய உயிர்களுக்கெல்லாம் இதயம் என்பது இருவிதமாகும், இதயம் என்பது இருவிதமாகும், நம்ம வந்து ஒரு அளவுக்கு வந்து ஒரு விதமா இருக்கிற பொய் பொய் இதயமா இருக்கிறது அத்தனையும் நம்ம சொல்லிட்டோம், எல்லா நிழல்களும் தோன்றியவைகள் அனைத்துமே வந்து பொய் இதயம், பொய் இதயம்னா என்ன, நினப்பு தான் பொழப்பு, நினப்பு தான் நானு, நினப்பு தான் என்னுடைய உறவுகள், என்னுடைய பணம், என்னுடைய அழகு, என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய படிப்பு, என்னுடைய கலைகள், என்னுடைய புகழ், என்னுடைய பட்டம், என்னுடைய பதவி, என்னுடைய அதிகாரம், என்னுடைய எல்லாம் போடுப்பா, ஏந்ததுலேருந்துப்பா உடம்புல ஓடுற உணர்ச்சி எல்லாம் செல்ஃபிஷ்னஸ் டு த கோர், சுயநலத்தின் உச்சகட்டம், அந்த இரு விதத்துல ஒரு விதத்தை நம்ம நல்லா சொல்லிக்கிட்டு வந்தோம், இன்னொரு விதத்தையும் எல்லையில்லா பேரிருப்பு, எல்லையில்லா பேரறிவு, எல்லையில்லா பேருணர்வு, அது ஆன்லைனு, இது பூரா ஆஃப்லைன், இந்த ஆஃப்லைன் வந்து இருந்துகிட்டே இருக்கும், பிரபஞ்சமாகவும் இருக்கும்,
காட்சி அங்க இல்ல, நீ எடுக்கிற இடத்திலேயே உன் ரெக்கார்ட்ல பதிச்சு வச்சுக்கிட்ட. மலையை தூக்கி உன்னோடதுன்னு வச்சுக்கிட்ட, கடலை தூக்கி உன்னோடதுன்னு வச்சுக்கிட்ட. முடிஞ்சா கடல் எல்லாம் கூட வாங்கிடுவோம், என் கடலுக்குள்ள நீ வராதுன்னுவோம். ஏழு சமுதிரத்துல ஒரு சமுதிரத்தை என்னோடதுன்னு இப்படி பண்ணிருக்கோம். இன்னைக்கு நடக்குது, ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு 200 கிலோமீட்டர் நாட்டிக்கல் மைல்ஸுக்கு அவங்களுடைய கடல் எல்லையாம். ஏர் ஸ்பேஸ் என்னுடைய எல்லைக்குள்ள, என்னுடைய ஆகாயத்துக்கு மேல நீ பறக்கூடாது. என்னுடைய ஆகாயம் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அந்த இடத்துல ரேடார்லாம் காமிச்சிடும். இது என்னது, இது எப்படி பர்மிஷன் இல்லாம என் ரேடாருக்குள்ள வந்த நீ என்னுடைய ஆகாயத்துக்குள்ள வந்தன்னு ரேடார் கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். நம்ம கண்டுபிடிப்புகள்லாம் வந்து அகந்தைய சும்மா தேச அகந்தையா மாத்துது. தேச அகந்த, கிராம அகந்த, தனி அகந்த, மாபெரும் தேச அகந்தை. ஒட்டு மொத்தமான கேள்வி கேட்கிறார் 11-12 வயசு பையன். என்ன கேட்கிறாரு, எந்த பெரிய கண்ணாடியிலப்பா இந்த பிரபஞ்சமே, அதாவது 14 பில்லியன் இயர்ஸ் வயது கொண்ட இந்த பிரபஞ்சமே அப்படின்னு கேட்கும்பொழுது வசிஷ்டர்னு சொல்றாரு, ரெண்டு விதமா ஆகுதுப்பா, இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தப்பான இதயத்தோட போய் எல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல போறாரு. தேகமே பொய் எனப்படுவதால் அதனுள்ளே இதயம் என்று ஒரு இடத்தை குறிப்பதும் பொய்யாகும். போருமா, பிரபஞ்சம் யாருக்கு? எழுந்து கேள்வி கேட்ட ராமபிரானுக்கு தானே 11 வயசுக்கு. எனக்குள்ள எப்படி தோன்றுகின்றது கரெக்டா கேட்டிருக்காரு. அவரும் கரெக்டா முடிக்கிறாரு. பகவானும் இதுதான் சொல்றாரு, தேகம் இருக்கிறது தானே, தேகமா ஒத்த தேகம்னா என்ன, உடம்பு. இந்த பௌதிக உடம்ப நானுன்னு ஒரு பாவத்தினால இது வந்து நானுன்னு சொல்லுது உடம்ப. ஆனா இந்த உடம்பு நானுன்னு சொல்லல, என் குரல் வருது. குரல் என் தொண்டையில ஏற்படுற காத்து உற்பத்தி பண்ணல, தொண்டையா இருக்கிற என் உடம்புல இருக்கிற ஆகாசம் உற்பத்தி பண்ணல. சரி, அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? உடனே மனம் தானே சொல்லி ஆகணும், மனத்தை காமிங்க. இந்த உலகத்துல மனத்தை பத்தியே கிடையாது. அங்கேந்தே இங்க அவுட், அங்க அந்த சைடே கிடையாது. பேசுறத வச்சுக்கிட்டு தான் வார்த்தைக்கு வார்த்தை பதில். ஆளைய தாக்குறது அடுத்தது, புரியுதா? ஆள் மேலே கோபம். ஏன்னா அகந்த உடம்பா நிக்குதே, அகந்த உணர்ச்சியா மாறிச்சு, பதிஞ்ச உணர்ச்சிகளா மாறிச்சு. அந்த உணர்ச்சிகள்ல கோப உணர்ச்சி வருது, எல்லாம் பதிஞ்சு கிடக்கு. அவைகள் எண்ணங்களாவும் சரு சரு சருன்னு மாறுது. இவைகளாலதான் இவன் வந்து உடம்பு கோவப்படுது, வார்த்தை தடிக்குது, வன்முறை அங்க வெடிக்குது. அவனை பார்த்தாலே தாங்க முடியல, கோபம் வருது. மாற்று கருத்து கொண்டவங்களை குடும்பத்திலே தாங்க முடியல. எவ்வளவு கூத்து நடக்குது, ஆனா இதெல்லாம் வந்து அங்க கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாதுப்பா, மனம்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா, எண்ணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, கிடையாதுப்பா, கிடையாதுன்னு சொல்றதே எண்ணம்ன்றது கூட அவனுக்கு தெரியாது. கிடையாதுப்பா 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 சித்தாந்தம் வச்சுக்கிட்டு, இல்லப்பா இல்லப்பா சித்தாந்தம் வச்சுக்கிட்டு, அதை வச்சே நான் ஓட்ட போறேன் படத்தை, அது வச்சு நான் சம்பாதிக்க போறேன். நம்ம எல்லாம் உடம்பு, மனிதம் வளர்ப்போம். சோ தேகமே பொய் எனப்படுவதால் அதனுள்ளே இதயம் என்று ஒரு இடத்தை குறிப்பதும் பொய்யாகும். அதனால் உண்மையான இதயத்தின் லட்சணத்தை இந்த பாட்டிலும் அடுத்து வரும் பாடல்களிலும் விளக்குகிறார். இன்ன விதமானது என்று யாராலும் அறிய முடியாத அந்த உண்மையான இதயமானது இந்த உலகம் எல்லாம் தோன்றும் ஒரு நிலை கண்ணாடியை போன்றது என்று கூறலாம். எந்த அளவுக்கு சொல்றாரு, இவ்வளவுதான் ஓபனிங் டைலாக் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் டைலாக் பஞ்ச் டைலாக் மாதிரி கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு ஆன்மா. இங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல ஆத்மா செத்துக்கிட்டாரு, ஐயோ ஓவாரா இருந்ததுப்பா, ஒரே பிரச்சனைப்பா அப்படின்னு இன்னொரு ஆன்மாவான். ஆன்மான்ற வார்த்தைக்கும் தெரியாது. அவர் ஓரவர், இருந்தவர், இருப்பவர், இப்ப பிறந்தவர், வாழ்பவர், இதுக்கே நம்மளுக்கு தெரியாதுங்க. என்னோட கையா பேசுது. சோ மனம்னு ஒண்ணு இருக்கு, அது என்னவா இருக்கு,
மனம் என்ன மண்டக்குள்ளையா கிடக்கு? வார்த்தைகள் என் வாயிலிருந்து வருகின்றதுங்க. அது என்னத்தை சுமந்துகிட்டு வருது? வார்த்தைகள். இன்னும் சூக்ஷமமான விஷயத்தை, புத்தி புத்தி பார்த்த ஏதோ தத்துவத்தை. தத்துவம் எப்படி வெளில தெரியும்? புத்தி ஏதோ உணர்ந்தது, புத்தி பட்டு தெரிஞ்சுக்கிச்சு. நம்ம கூட இப்போ எழுதிருந்தோம்ல பாட்டு, மீ கொண்டதனான் பொய் சென்றதடா, மெய் கொண்டதனான் பொய் சென்றதடா, உள் நின்றதனான் தன்னை உணர்ந்ததடா, தன்னை கண்டதடா. மெய் உள் நின்றதனால் தன்னை உணர்ந்ததடா. பாழும் மனது பதிவுகளால் பட்ட பிறவி ஓய்ந்ததடா, மெய் கொண்டதனால் பொய் சென்றதடா, உள் நின்றதனால் தன்னை கண்டதடா. தான் என்ற பொருள் புத்தியில கூட இறங்காம நிக்குதுங்க. ஆனா தான் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் தான் இருக்கின்றது. தான் இல்லாமல் உணர்ச்சி இல்லை, உணர்ச்சி இல்லாமல் தான் இருக்கின்றது. தான் இல்லாமல் எண்ணம் இல்லை, எண்ணம் இல்லாமல் தான் இருக்கின்றது. எங்கே இருக்கின்றது? ஆழ்ந்த உறக்கத்தில். அங்க ஒரு மனுஷன் பார்க்கலன்னா அவனால குடும்பம் கெடும். ஃபர்ஸ்ட் அவன் கெடுவான், அவன் அழிவான். என்ன, நான் உடம்பாக தான் அவன் நினைச்சுக்க முடியும். நான் வந்து எதிர்ந்து பேசுறவனுடைய பேச்சா தானே நினைக்க முடியும். பேச்சுன்றது உடம்பனுடைய கர்ம ஆக்ஷன், கர்ம இந்திரியத்தினுடைய ஆக்ஷன். அந்த சயின்ஸும் கிடையாது. அஞ்சு கர்மேந்திரியங்கள், அதுல ஃபர்ஸ்ட் இருப்பது என்ன? வாக்கு, பேச்சு. பேச்சு வந்து கர்ம இயக்கம். பேசிதானுங்க அறிவில் தெரிந்தவன், மிகுதியான சுற்றறிவை படைத்திருப்பவன் மற்றவர்களுக்கு லெக்சரரா மாறுறான்ல, ப்ரொஃபஸரா மாறுறான்ல, வைஸ் சான்சலரா மாறுறான்ல, அடக்கறான்ல, அறிவுனால அடக்கறான்னா என்ன? போதிக்கிறான், நல்லதையும் பண்றான் கெட்டதையும் பண்றான். தன்னை உணர்ந்துட்டான்னா நல்லதுதான் நடக்கும். ஒரு வைஸ் சான்சலர் கூட வெறும் சுட்டறிவை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. சுட்டறிவு கொண்ட அந்த வைஸ் சான்சலர் விழிப்பு நிலைக்கு தான் வைஸ் சான்சலர். ஆழ்ந்த உறக்கத்துல அவர் கடவுளர். கடவுள் தன்மையை உணரணும். உள்ள உள்ளதான் போனோம், அவரும் எல்லாரும் உள்ள போனோம். அமெரிக்கனா இருக்கட்டும், யூரோப்பியனா இருக்கட்டும், அதுக்கு அது விளைஞ்ச நிலம் வந்து தமிழ்நாடு. கீழடியில எல்லாம் கண்டுபிடிச்சாங்கல்ல, அப்பவே எப்படி வாழ்ந்திருக்கான் ஒரு அமெரிக்கெல்லாம் 400 வருஷ கதை. மிஞ்சி போச்சுன்னா 400 வருஷம். அதுக்கு முன்னாடி வனாந்திரம் ஒண்ணுமே கிடையாது. அந்த பகுதியை கண்டுபிடி, கொலம்பஸ் போறதுக்கு முன்னாடி வாழ்ந்தும் கிடையாது. அந்த மாதிரி ஒண்ணு இருக்கான்னு தெரியாது. அப்புறம் யூரோப்ல இருந்து எல்லாம் ஓடினாங்க, எல்லாம் எல்லா நாட்டுல இருந்து எல்லாம் ஓடி அமெரிக்கா தனி ஒரு நாடாக பெயர் பெற்றது. ஒண்ணுமே இல்லை, அதுதான் இன்றைக்கு வல்லரசு. இது என்ன அரசு? வாழ்வியலே இங்க வந்து ஆன்மீகத்துக்குள்ளேயே போயிருக்கு. காத்தால எழுந்ததுல நைட் தூங்க போற வரைக்கும் பஞ்சபூதங்கள்ல இருந்து சகலமும் பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, எல்லாம் ஏதானும் ஒரு 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 வந்து ஒரு கோவிலுக்கு வந்து ஸ்தல விருட்சம் சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு உண்டான ஒரு உன்னதமாக பாவிக்கப்படும் ஒரு மரம், ஒரு செடி ஒவ்வொரு கோவிலுக்கும் உண்டு. ஸ்தல விருட்சம் உண்டு, அதுக்கு பேரே ஸ்தலம்னு பேரு. தமிழ்ல தலம்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்னேதான். ஸ்தலம்னா என்ன? அசையாமல் இருக்கும் ஒரு இடம். இப்ப கூட நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ன்றது சொல்லுவோம், முதல் தளம். ரெண்டாம் தளம் செகண்ட் ஃப்ளோர். அத போல ஒரு தளம் கொடுப்பது,
அதனால அவன் உணர்ச்சியிலேயே அவன் ஆன்மீகமா இருக்கான். இங்க ஆன்மீகம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அவன் அவன் பிறப்பே ஏதோ இருக்கு, எனக்கு புரியுது எனக்கு புரியல, ஏன்னா அவனுக்கு சொல்லி கொடுப்பாரு இல்ல. ஆனாலும் நம்பிக்கை, ஆனாலும் நம்பிக்கை. தேகமே பொய் எனப்படுவதால் அதன் உள்ளே இதயம் என்று ஒரு இடத்தை குறிப்பதும் பொய்யாகும். தேகமே பொய். சோ என் வார்த்தைகள் வாய் வழியாக என்னை பேசுபவனாக உங்களுக்கு காட்டிக் கொண்டிருந்தாலும் எனக்கு நான் அறிந்து தெளிந்து உணர்ந்து என்னுடைய மனம் உபயோகப்படுத்தப்பட்டு கருத்துக்கள் எல்லாம் எனக்கு தெரிந்த இந்த பிறவியில் எனக்கு தெரிந்த தமிழ் வார்த்தைகளாக மாறி வெளியில் வந்து கொண்டிருக்கின்றதை தவிர நான் உணர்ந்த பொருள் அருவமானது, உதிக்காதது, நீங்காதது, இருப்பது, உள்ளது, இல்லாதது இல்லை. ஆனா அதனுடைய தன்மை வந்து இந்த எல்லைகளுக்குள் என்னுடைய வார்த்தை வந்து ஒரு வார்த்தை வந்து ஆரம்பிக்குது முடிஞ்சிடுது. அது ஆரம்பமும் இல்லை, நடுவும் இல்லை, முடிவும் இல்லை, எல்லையற்றது. அப்படி இருந்தாதான் இங்க வார்த்தை வர முடியும். அப்படின்னு லேயர் லேயரா உரிச்சு உரிச்சு வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி உரிச்சு பார்த்தா உள்ள வந்து தனியாக நானுன்னு ஒத்தனும் இல்லை, அது அனைத்தும் பொய்கள் விழுந்துருது. அதை தான் இவர் சொல்றாரு. தேகம் என குறிப்பிடப்படுவது பொய்யாகும். அதனால் உண்மையான இதயத்தின் லட்சணத்தை இந்த பாட்டிலும் அடுத்து வரும் பாடல்களும் விளக்குகிறார். இன்ன விதமானது என்று யாராலும் அறிய முடியாத அந்த உண்மையான இதயமானது இந்த உலகமெல்லாம் தோன்றும் ஒரு நிலை கண்ணாடியை போன்றது என்று கூறலாம். அதனிடத்தில் இந்த உலகம் எல்லாம் பிரதிபிம்பமாக காணப்படுகின்றது. உலகு கண்ணாடியூர் நேருர என்று தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் நம்ம சொன்னேன் இல்லையா, ரெண்டு நாள் முன்னாடி சொன்னேன். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி. பஷ்யன் ஆத்மனின்னா என்ன, நான் எனக்குள்ள பாக்குறேன் அப்படின்றாரு. எப்படி எனக்குள்ள தோன்ற எண்ணம் வந்து ஆக்சுவலா பிரபஞ்சத்தை காமிச்சுக்கிட்டு இருக்குப்பா. சோ நானுன்றது வந்து பிரபஞ்சமா உள்ள ஆரம்ப இடத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த உண்மையை தெரிஞ்ச சரி, இந்த இப்ப ஏற்பட்ட பிரபஞ்சம் எங்க போகுதுன்னு நான் இன்னொரு நிலையை பாக்குறேன். இதுவே ஆட்படும் இன்னொரு நிலை ஆழ்ந்தவர் இருக்கான் அங்க பாக்குறேன். ஒத்தனும் இல்லை அப்படின்னா என்ன, ஒத்தனும் இல்லைன்னாலும் அவன் தானே இப்ப வந்து நினைப்பா வந்திருக்கான். அந்த நிலை தானே இப்ப வந்து ஃபில்லப் ஆகி கிடக்கு. சோ ஃபில்லப் ஆனதெல்லாம் இங்க பிரதிபிம்பங்கள் அப்படின்றது அந்த பாட்டு. அந்த பாட்டை இங்க ரெஃபர் பண்றாரு என்று தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலும் ஆச்சாரியர் சங்கரர் இதே கருத்தை கூறுகின்றார். உலக தோற்றத்திற்கு கண்ணாடியாய் இருப்பது இதயம் என்று சொன்னாலும் உயிர்களிடம் இதயம் இருவிதமாக உள்ளது என்கிறார். ஞானஸ்வரூபமான ஆத்மா தனக்கு அந்நியமற்று இயல்பாக பிரகாசிப்பதால் இருக்கிறேன் என்ற பிரஜ்ஞா மாத்திரமாய் விளங்கும் சொரூபமே இதயமாகும் என்பதை நிரூபிப்பதற்காக பொய்யானதும் மெய்யானதும் இரண்டு உள்ளனவாக கூறுகின்றார். ஆக்சுவலா பொய்யினாலே என்னங்க அர்த்தம், பொய் அவன் சொல்றது பொய்ன்னு ஒருத்தன் சொல்றது சொன்னோன்னா என்ன அர்த்தம், அதுக்குள்ள உண்மைன்னு ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். உண்மைன்னா என்ன, எப்ப அது இருக்கணும், அதுக்குள்ள விஷயம் இருக்கணும். இங்க ஆன்மான்ற பொருளுக்குள்ள விஷயமா ஒண்ணும் இல்லை, ஆனா ஆன்மா இருக்கு. ஆன்மாக்குள்ள விஷயம் விழிப்பு நிலையா வரலாம், அதான் கேள்வி கேட்கிறார் இவரு. தோன்றாத குணங்குறியற்ற எல்லைகளற்ற அந்த பொருள் இதுவாக விழித்தவனாக விழித்த நான்பாவமாக அது ஏன் இருக்கிறது என்றால் இவனுக்கு வந்து அதை பத்திய உண்மை தெரியாமல் தன்னை உடம்பாக அவன் பாவிக்கும் பொழுது அதை சந்தேகிக்காத போது விசாரிக்காத போது இவன் அகந்தை மயமாக நான்மயமாக உணர்ச்சிகளை பெருக்கெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதற்கேற்றார் போல பிரபஞ்சமும் ஒன்று ஏற்கனவே பிரிந்தது போல் காட்சி கொடுப்பதனால் இவனுக்கு கன்ஃபியூஷன் டபுள் ஆயிடுது. எப்ப பாரு, மலை இருக்கு, கடல் இருக்கு, ஆட்கள்லாம் இருக்காங்க, நானே இந்த அம்மாவுக்கு பிறந்தேன். சோ நான் பிறந்ததான் அவன் பார்க்கணும். நான்ன்றது ஆக்சுவலா என்ன, பிறந்தவன் எவன் பார்க்க ஆரம்பித்தால் ஒன்றுமே ஒரு விடிவே இல்லை. அது ததும்பிய நாடு இந்த நாடு, இந்திய நாடு.
பாரத தேசம், முக்கியமாக தமிழ்நாடு, உலக தோற்றத்திற்கு உடலை நான் என்று அபிமானிக்கும் அஞ்ஞானிக்கு உணர்த்துவதற்காக தள்ள வேண்டிய ஒரு இதயத்தை உபச்சாரமாக முதலில் சொல்லி அதை தள்ளிவிட்டு கொள்ள வேண்டிய இதயத்தை பிறகு கூறுகின்றார். இந்த பாட்டில் என்ன சொன்னாரு, ரெண்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ரெண்டுல எடுத்த உடனே அவரே நிழல்னு சொல்லிட்டார். ராமர் கேட்ட கேள்வியிலேயே எந்த கண்ணாடியில இதெல்லாம் தெரியுது, எனக்குள்ள ஏதாவது கண்ணாடி இருக்கா, எனக்குள்ளன்னு சொன்னா நான் தான் வந்து முக்கியமான வார்த்தை, நான் வந்து சதா உணர்ச்சி மயமாக இருப்பது, எண்ணமயமாக இருப்பது, இதுக்குள்ள ஏதாவது கண்ணாடி இருக்கா, இந்த நானே ஏதாவது கண்ணாடியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இல்லப்பா இது வந்து காலங்காலமாக விசாரிக்கப்படாமல் அப்படியே பொய் வாழ்க்கையாகவே எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொய் வாழ்க்கையால் பொய் பிரபஞ்சத்தில் பொய்யாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். உணர்ச்சிகளே பொய்யின்னா உங்க சண்டையில வெற்றி எப்படி இங்க இருக்க முடியும்? ஆழ்ந்தவரத்துல எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாதுங்க. ஏன்னா நீங்க கிடையாதுங்க. எப்படி இருக்கு பாருங்க விஞ்ஞானம். இந்த உலகம் தோன்றுவதற்கு ஆதாரமாக உள்ளதே ஆத்மாதான். இங்கே வந்து இன்டர்பிரிட்டேஷன் தப்பா இருக்கு. என்ன உணராதவர்கள் கொடுக்கிறார்கள், ஆத்மா வந்து தோன்றலாம் செய்யல, ஆத்மா உள்ளபடி இருக்கு. நீ வந்து இந்த நானை வந்து அதோட சேர்ந்துக்கிட்டு அதை தேட முடியாது. திருடனோடய சேர்ந்துக்கிட்டு ஒரு போலீஸ்காரனே வந்து திருடங்க, ஆக்சுவலா அவன் தான் அந்த கிராமத்துல வந்து ஏதோ சில கோடிகளை திருடிட்டு ஓட்டுட்டு போயிட்டான். அடுத்த நாள் தெரிய வருது, அவன் இருக்கிற ஸ்டேஷனுக்கு தான் இவங்க போனோம். போய் எல்லாரும் ரிப்போர்ட் பண்றாங்க. அவன் வரான், வாங்க வாங்க வாங்க, எங்க போட்டீங்க, ஏங்க அவங்க எப்படி காமிப்பான்னு சொல்லுங்க. எங்க இந்த எத்தனை மணிக்கு பாத்தீங்க, யாரை பார்த்தீங்க, என்ன பார்த்தீங்கன்னு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நோட்டு புக்ஸ்லாம் எடுத்துப்பான் இல்லையா. எவ்வளோ தூரமா அவங்கள தள்ளிக்கிட்டு போகணுமோ அந்த மெயின் இஷ்யூலேருந்து. எடுத்தவனே அவன், எடுத்த உணர்ச்சி உதித்த இடத்தில் நானே மறைக்கின்றதுங்க. ஆன்மா இல்லாம பண்ணது, இல்லாம பண்ணது. விசாரிச்சு தெளிய வேண்டியதுன்றது ரொம்ப முக்கியம். அதனால வேறு மார்க்கமே இல்லை. வேறு ஏதாவது மார்க்கம் வந்ததுன்னா நான் வலுத்த அகந்தைகள் தான் இதெல்லாம் மார்க்கமா பண்ண முடியும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நான்கு யோகங்கள்லாம் கூட ஆரம்பப்படி நான்ல தான் முடியணும். அது கோவில் போறது, அனைத்து மதங்கள் சித்தாந்தங்கள் கொள்கைகள் காத்தால எழுந்தவனுக்கு நீ என்ன விதமா ரூல்ஸ் போட்டு நான்கு யோகங்களை கூட சொல்லிக் கொடு. நான்கு யோகங்கள் வந்து யார் பண்றான் அப்படின்றத முதலில் அவன் உணர வேண்டும். அதுக்கப்புறம் நாலு யோகங்களை சொல்லிக் கொடு. அதுக்கப்புறம் உடம்புக்கு எல்லா யோகாசனமும் போட்டோம், தேவையில்லை. உடம்புன்றது ஒரு பொய் நிழல் அப்படின்றது தெரியும். எந்த அளவுக்கு பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ணுவோம். எதுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றது இருக்குல்ல. அப்படி வந்து இவர்களுக்கு வலுத்து விட்டது, புரியுதா? அது ஒரு தொழில் ஆகுது. நானே வந்து ஒரு தொழிலுங்க, நம்ம கிட்ட தொழில் பண்ணது, அது தெரிஞ்சதை வச்சுட்டு தொழில் பண்ணது. அவங்கவுங்க என்ன பண்றாங்க, எனக்கு இதுதான்பா தெரியும், எனக்கு நடிக்கதான்பா தெரியும், எனக்கு செருப்பு தக்கதாமா தெரியும், தெரிஞ்சதுல மாட்டிக்குது. இந்த உலகம் தோன்றுவதும் தோன்றிய உலகம் இருப்பதை போல நிற்பதும் அந்த உலகம் உயிர்களும் விளங்குவதற்குரிய பிரகாசமும் எல்லாவற்றிற்கும் மையமாகிய இதயம் யாது என்னும் இந்த கேள்வியை ராமபிரார் வசிஷ்ட முனியை கேட்கிறார். முடிவை முன்பே அறிந்தவனால்தான் சிருஷ்டியின் ரகசியங்களை விவரமாக கூற முடியும். உயிர்கள் உயும் பொருட்டு நமக்கு கேட்க தெரியாத ரகசியங்களை எல்லாம் நமக்காக ராமபிரான் கேட்டு விடையை பெற்று தருகிறார். இதெல்லாம் பியூட்டிஃபுல்லா கொடுக்குறாங்க. ஆமா, அவர் உணர்ந்தவர், இங்க இருக்கிறவன்லாம் உணர்ந்தவனா, அதோ விதியாயிடும். எதிரிகள் அவர்கள், கெடுப்பவர்கள். இந்த 21வது பாடலிலிருந்து 27வது பாடல் வரையிலும் உள்ள பாடல்கள், 25வது பாடல் நீங்களாக யோக வசிட்டம் உப சமப்
பிரகரணம் சர்க்கம் 78 ஸ்லோகங்கள் 32 முதல் 38 வரை ஸ்ரீ பகவானால் தமிழில் மொழிபெயர்த்து இயற்றப்பட்டவை ஆகும். 25 பாடல் தேவி காலோத்தரத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவில் வந்து நம்ம 21 கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ 22 அடுத்தது. இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ரெண்டு வந்து ரெண்டாக இருக்கிறதுன்றது வந்து ஜஸ்ட் உபச்சார வார்த்தை. இப்போ அடுத்த செய்யுளினுடைய ஆரம்பத்தை மாத்திரம் நான் சொல்லிவிடுறேன். 22 நாளைக்கு பார்க்க போகிறது, நாளைக்கு ஈவினிங் பார்க்க போகிறதுல. கொளத்தக்கதும் தள்ளத்தக்கதுமாக இவ்விரண்டின் கூறு கேளாய். அதாவது எந்த இதயத்தை நீ கொண்டுக்கணும், எதை ரிஜெக்ட் பண்ணும். சிம்பிளி நம்ம என்னதான் ஓயாம சொல்லிக்கிட்டே இருந்தோமே. நீங்க இம்மிடியட்டா இப்ப கூட பண்ண போறது என்ன, உள்ள பாருங்க. உள்ளதான் உள்ளதான் நீங்க உற்பத்தி ஆறீங்க. இந்த உடம்பு கூட உள்ளே இருந்து தான் உற்பத்தி ஆறுது. கண்டினியூஸா பாவித்தல் தான் இந்த உடம்பு நிக்குது. அந்த பாவத்தையும் நம்ம பார்க்கணும். அஷ்டமா சித்துக்கள்லாம் அந்த பாவத்தை பார்க்கறதுல இருந்து தான் வரும். இப்ப அஷ்டமா சித்துக்களுக்கோசரம் அதை பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து உள்ள வந்து அந்த பொருள் அனுகிரகிக்கணும். அதனால இந்த மாதிரி எங்கேயும் டிஸ்ட்ராக்ஷனுக்கெல்லாம் போகாமல் அன்பயஸ்டா, அதாவது உங்களன்றத வந்து அப்படியே தூக்கி முன்னாடி வச்சிருங்க. உள்ளுக்குள்ள முன்னாடி தூக்கி உள்ள வச்சுட்டு அப்படியே வரும். அவர் ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சாருன்னா யோசிப்பாரு. யார் எப்பேற்பட்ட டாபிக்கா இருக்கட்டும், நாளை கத்தால 50 கோடி வரப்போறதுன்னா கூட யார் அது என்னத்துக்கு இப்போ அது இழுத்துதுன்னா ஒழிஞ்சிடுவோம். நம்ம ஒரு உணர்ச்சிக்கு ஆட்பட்டா அப்படியே பாத்தி கட்டிட்டு அப்படியே சைட்லயே அழிச்சிட்டு போயிடுவார். எப்படி வந்து போலீஸ்காரன்ற உடையில இருக்கிற திருடனே திருடிட்ட பிறகு நியாயம் எப்ப கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இப்ப ஒரு படம் பாத்தீங்கல்ல, மலையாளத்துல வந்த திருஷ்யம்ன்ற ஒரு படம், அது தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டு பாபநாசம் வந்தது. அறிவார்த்தமாக அறிவின் உச்சியாக அதுக்குள்ள தர்மத்தையும் வச்சு அந்த கதையை அவ்வளவு அற்புதமா பண்ணியிருப்பார் அந்த கதாசிரியர். அவர் பெரிய தர்மத்தை கொண்டு வந்திருக்காருன்றது தெரியாது. இதே மாதிரி தர்மத்தை தான் வந்து கிருஷ்ண பரமாத்மா யுத்தத்துக்கே உபயோகிச்சார். துஷ்டர்கள் ஒடுக்கப்படணும். துஷ்டர்கள்னா யாரு, நான் வலுத்தவன், நான் என்னுடையது வலுத்தவன், அவன் எவன் தரம் பார்க்க மாட்டேன். அதனால அர்ஜுனன் தேங்கி நின்றா கூட முழிச்சுக்கோ, எழுந்துரு, உனக்கு தெரியாது, பெரிசா உனக்கு ஞானம் கிடையாது. நான் சொல்றேன், நீ கொல்லல, நீ வெறும் ஆயுதம் தான். எப்படி வில்லுல இருந்து அம்பு புறப்படுறதோ அம்பு தான் போய் ஹிட் பண்ணுது, இன்னொருத்தனை கொல்லுது, வில்லு போய் கொல்லல. எய்திய வில் நான், நீ வெறும் அம்பு மாத்திரம் அப்படின்னு யாருக்கு சொல்ல முடியும், உணர்ந்தவன் தான் சொல்ல முடியும். எங்கிருந்து வார்த்தை வருது, எங்கிருந்து எண்ணம் உற்பத்தி ஆறுது, எங்க உணர்ச்சி உற்பத்தி ஆறுது, ஏன் உற்பத்தி ஆறுது, ஏன் அந்த உலகமா நிக்குது, ஏன் நானா மாறுது, எல்லாம் பார்த்தா நிறைய பூர்வ கதை இருக்கு. அந்த இதயத்தை அது உற்பத்தி ஆறு இடம்ன்ற இடம் வந்து இதயம், அது கொள்ளத்தக்கது, இது ரிஜெக்ட் பண்ணப்பட வேண்டியது. அந்த அதிகாரத்தை உணர்ந்தவர் வந்து பதில் கொடுக்க போறார். இதை நாம் நாளை மாலை 7 மணிக்கு தொடர்வோம். இந்த அளவில் முடித்துக் கொள்ளுகின்றேன். நீங்க உடனடியாக கண்களை மூடி சதா 24/7 வந்து உள்ள பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த உணர்ச்சி வந்தாலும் அந்த உணர்ச்சியினுடைய மையமாக இருக்கும் நீங்கள்தான். அந்த உணர்ச்சிகள் நீங்கள்னு சொல்லப்படுற உங்களுக்குள்ள எழும்புகிற நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய சந்தேகமே இல்லாம அந்த டோட்டல் இன்னர் கிளைமேட் பின்னாடியே சாய்ஸ்லெஸ்ஸா ஒரு பார்வை செழுவையுற்றுக்கொண்டே இருக்கணும். உடனே எண்ட் ரிசல்ட் ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கேன். நேத்திக்கு கூட பார்த்தேன், நேத்திக்கு நான் ஒரு அரை மணி நேரம் பார்த்தேங்க, சூப்பரா இருந்தது. இந்த பதிலுக்கு இல்லை, ஏன்னா இது எல்லாமுமே போய் சூப்பரா எவனுக்கோ இருந்ததுன்னு அவன் சரியாவே பார்க்கலன்னு அர்த்தம். ஜாலியா இருக்கான்னு பார்க்கறதுக்கு போயிருங்க. ஜாலியும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது, ஏன்னா ஆளே கிடையாது. அதுக்கப்புறம் தான் அது நன்றாக இருந்தது, இல்லாட்டி ஐயோ போருங்க இதில் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுறதுக்கு. ஸோ எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸ், எல்லா கன்க்ளூஷன்ஸ் இல்லைங்களா,
எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் பை அ செப்பரேட் ஈகோ தட் ஹேஸ் டு பி எலிமினேட்டட் தட் ஹேஸ் டு பி அனஹிலேட்டட் தட் ஹேஸ் டு பி கில்டு வேர் இட் ஜெர்மினேட்ஸ் இட் ஹேஸ் டு பி கில்டு தேர் அண்ட் தன் த்ரூ வாட் த்ரூ சிம்பிளி இன்னர் கேஸ் அந்த கிளைமேட்டை ஓயாமல் வச்சுக்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சது நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்கோ I will end this. I will call off from online.